ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தோழி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அத்திக்காய் பொரியல். அதுக்கு தேவையான பொருட்கள் அத்திக்காய் ஒரு கப்பு, பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அத்திக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்க கண்டிப்பா இதை சமையல்ல சேர்த்துக்கங்க. தக்காளி 2, வெங்காயம் 2, கருவேப்பிலை பூண்டு 10 பல்லு, 2 பீஸா நறுக்கிடுங்க. அதை இஞ்சி 1 துண்டு, அதுவும் பொடியா நறுக்கிடுங்க. பச்சை மிளகாய் அதையும் பொடியா நறுக்கிடணும். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம அத்திக்காயை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் அத்திக்காயை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அதை நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் கடுகு, சீரகம், கடலை பருப்பு, உளுந்து கொஞ்சம் சேர்த்து பொரியட்டது. எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. பாதி வெந்துருச்சு, இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருங்க. இப்போ மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். காய் வெந்துருச்சு, இதை நம்ம மசாலால சேர்த்துடலாம். காயை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு நம்ம காயில கொஞ்சம் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால இதுல கொஞ்சமா போட்டிருக்கலாம். நல்ல உப்பு போட்டு கலரிட்டு இந்த மூடி வச்சிருங்க. பத்து நிமிஷம் இது சிம்ல வச்சு வேகணும். அப்பதான் வந்து நம்ம காயை தனியா வேக வச்சதுனால இந்த மசாலாவோட சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால 2 ஒரு திருப்பி நீங்க இத கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான், அத்திக்காய் பொரியல் ரெடி. இப்ப மிளகுத்தூள் சேர்த்து கலரி விட்டுடலாம். இப்ப கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அத்திக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில சந்திப்போம். நன்றி.